ஹலோ நண்பர்களே, இன்னி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேகில் புதுசாக ரிலீஸ் பண்ணப்பட்ட டேக் லிபர்ட்டி பட்ஸ் ப்ரோ அப்படின்ற பட்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்காதீங்க, இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு டெக்யூப், நீங்கள் ஒன்று நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டங்னு ஒரு அடிங்க. நம்ம ஏர்பட்ஸை பார்க்கறது முன்னாடி முதல்ல அந்த ஏர்பட்ஸோட பிராண்டை பற்றி பார்க்கலாம். இந்த பிராண்டு பேர் வந்து டேக். இது வந்து ஒரு போட்டோட சப் பிராண்டாக இருக்குது. எப்படி ஓப்போக்கு ரியல்மி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கு ஒரு சப் பிராண்ட் வந்து டேக். ஆனால் வந்து போட்டை விட இவங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வாங்க இந்த ஏர்பட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர்பட்ஸோட பிக்சர்ஸை கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் டைப் சி சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடும் சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இதை வந்து பிரித்து உள்ளே இருக்க பார்க்கலாம். இப்போ உடனே இதை பிரித்தோன்னா இதை பாக்ஸ் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்பவே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. எந்த ஒரு பிராண்டுமே இந்த அளவுக்கு ப்ரீமியமாக பண்ணுவாங்கன்னு நான் பார்க்கல. அதேமாதிரி இப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபோட்டோ இருக்குது. அதேமாதிரி மேலே அவரோட சைனும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக வாரண்டி கார்டு அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கான ஒரு வேலட் ஒன்று இருக்குது. நம்ம அதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஏர்பட்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டேக் லிபர்ட்டி பட்ஸ் ப்ரோ. இந்த ஏர்பட்ஸை இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் எடுக்கும்போதே சூப்பராக இருக்குது ஃபினிஷ்லாம். இப்போ அங்கே கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. இப்போ அந்த பெட்டியை வந்து நம்ம வெளியே எடுத்தோன்னா அந்த பெட்டிக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ்க்கான ஆட் டிப்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க அந்த வாலெட்டை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபோட்டோ போட்டு ஒரு கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிவார்ட்ஸ்க்கான ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலையும் இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிராண்டை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அன்பாக்சிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே கை கடகமாக இருக்குது. அதோட இதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 32 கிராம்ஸ் மட்டும்தான்னு சொல்கிறாங்க. இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சாலிடான பில்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸோட சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்லையும், இந்த ஏர்பட்ஸோட உள்ளே இருக்க சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங்கான ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட ஏர்பட்ஸோட குவாலிட்டியை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஷைனிங்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெம்மை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதோட கீழே பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஒரு மைக்கும் மேலே ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இஎன்சி வந்து நல்லாவே ஆக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து இதோட ஃபிட்டிங்கை பற்றி பார்த்தோன்னா இந்த ஏர்பட்ஸ் வந்து நம்ம காதில் ரொம்பவே நல்லா ஃபிட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி உங்கள் காது ரொம்ப பெருசாக இருக்க பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும்னு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம எவ்வளோதான் கீழே ஆட்டினாலும் அது கீழேயே விழாது. நீங்கள் பைக்கு இல்லை நீங்கள் ட்ரெக்கிங் அந்த மாதிரி எதனா பண்ணுறீங்கன்னா கூட இது கீழே இருக்கிறதான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. மூணாவதாக இதோட சார்ஜிங் மற்றும் பேட்டரி லைஃபை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து இதை 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா கூட போதும், உங்களால் 75 மினிட்ஸ் வரைக்கும் மூவிஸ் இல்லை பாட்டை வந்து கேட்டுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவர் எடுத்துக்குது. இதோட பேட்டரி எம்ஏஹெச் பவரை பார்த்தீங்கன்னா 500 mAh கொடுத்துருக்காங்க. கம்பெனி சொன்னது பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்ப லைட் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வாரத்துலேருந்து 1.5 வாரம் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-4 நாள் வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏர்பட்ஸோட பேட்டரி லைஃப்பை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 6 ஹவர்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 7-7.5 ஹவர்ஸ் வரைக்கும் இது வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து 75% வால்யூமில் வச்சு கேட்டால். அதேமாதிரி இதில் சென்டரில் ஒரு எல்இடி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சார்ஜ் இண்டிகேஷனை வந்து நோட் பண்ணிக்கலாம்.
அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் இஎன்சி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு ஏர்பட்ஸ்லையும் ரெண்டு ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க, அதாவது மொத்தமாக 4 மைக் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கால் பேசும்போது உங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சரௌண்டிங் சவுண்டும் உங்களுக்கு அதிகமாக கேட்கவே கேட்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பட்ஸ் வந்து IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஏர்பட்ஸை தண்ணியில் படும்போது எதுவும் ஆகாது. இந்த IPX5 ரேட்டிங் வந்து ஒன்லி ஏர்பட்ஸுக்கு மட்டும்தான் இந்த கேஸுக்கு வந்து செட் ஆகாது. இந்த கேஸில் தண்ணி வர்ற பட்சத்தில் டேமேஜ் ஆகுறதுன வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஏர்பட்ஸில் இன்னும் கூலான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏர்பட்ஸ்லையும் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டச் கண்ட்ரோல் இருக்குது. இந்த டச் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் எக்ஸ் மோட் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி அகெயின் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் மோடும் ஆன் ஆகும். இந்த பேஸ் எக்ஸ் மோடை வச்சு நீங்கள் கேட்கும்போது உங்களோட பேஸ் வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகி கொடுக்குது. அதே மாதிரி கேமிங் மோடில் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான லோ லேட்டன்சி மோட் வந்து ஆன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதோட டிரைவர்ஸை பற்றி பார்த்தோம்னா இதில் 10 mm பூஸ்ட் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களால் நல்ல ஒரு பேஸ் எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏர்பட்ஸால் நல்ல ஒரு தரமான சவுண்ட் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த ஒரு ஏர்பட்ஸோட நாய்ஸ் கேன்சலேஷனை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு சரௌண்டிங் நாய்ஸும் கேட்குறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் மோடையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த கேமிங் மோடை டெஸ்ட் பண்ண வரைக்கும் எங்களுக்கு வந்து 45 மில்லி செகண்ட்ஸ் இருந்து கரெக்டாக கிடைக்குது. அதே மாதிரி வேறு எந்த ஒரு லேட்டன்ஸியும் இல்லை. என்னடா இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், இதோட விலையை சொல்ல மாட்டேறேன்னு கேட்டிங்கன்னா இதோட வில பார்த்தீங்கன்னா அமேசானில் 1500 ருபீஸ்க்கு விற்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் வந்து நீங்கள் அமேசானில் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி போடுறாங்க. அது மூலமாக உங்களால் 1000 ரூபாய்க்கு கூட இந்த ஏர்பட்ஸை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 1 இயர்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி புது யூனிட்டை தான் கையில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம இதோட வாரண்டி பீரியடை பற்றி பார்த்தோன்னா 1 இயர்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வச்சு நீங்கள் எத்தனை தடவை வேணால் உங்கள் ஏர்பட்ஸ் ரிப்பேர் ஆகிற பட்சத்தில் புது ஏர்பட்ஸை உங்களால் வாங்கிக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே வந்து பண்ணித்தராங்க. உங்கள் டெலிவரி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கே டெலிவரியும் பண்ணுறாங்க. இப்போ வாங்க நான் எப்படி இந்த ஏர்பட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏர்பட்ஸை வாங்கினே 48 hours இந்த ஏர்பட்ஸை வந்து நம்ம வாரண்டியில் சர்டிஃபை பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேகோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ஐடியை கொடுத்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஏர்பட்ஸை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவொடனே உங்களுக்கு சில ரிவார்ட்ஸும் கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸை வச்சு நீங்கள் நிறைய ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோடய வாரண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஒரு 5 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் பட்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இதோட வாரண்டியை கிளைம் பண்ண சொன்னேன். அவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ண சொன்னாங்க. லாகின் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கான வாரண்டியை கிளைம் பண்ணிட்டேன். இதோட கிளைம் பண்ணவனே 1 to 2 days வந்து அவங்களோட அஃபிஷியலான டெலிவரி பார்ட்னர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு பழைய ஏர்பட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்கள ஒரிஜினல் பாக்ஸ் எதுவுமே கேட்கல, நார்மலாக நீங்கள் ஏர்பட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா இந்த வாரண்டி பீரியட் வந்து ஒரு 7 நாளைக்கு போச்சு. 7 நாளைக்கு அப்புறமா எனக்கு வந்து புது ஏர்பட்ஸை வந்து போட்டோட தரப்பில் வந்து புதுசாகவே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கணக்கத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கணும் முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டே கியூம். நான் உங்கள் நந்தகுமார்.